வர சவுண்ட்ஸ், இந்த ரோடுக்கு பக்கத்தில் தான் நான் இப்போ உட்காந்து ஒர்க் பிளாக் பண்ணிட்டு இருக்கேன். ஹே ஃபோக்ஸ், அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஒரு புது பிளாக் அண்ட் வெல்கம் டு ஷோஸ் வே. இன்னைக்கு இருக்குல்ல இதே மாதிரி தான் ஒரு பிளாக் பண்ணுன்னு ஸ்டார்ட் பண்ணேன்னா இப்படி தான் சம்மந்தமே இல்லாமல் இருக்க வேண்டியதாக இருக்கும். என்ன கண்டென்ட் சொல்ல வரும்னு நினைப்போம், ஆனால் இருக்கலாம் அந்த கண்டென்ட் சொல்லவே முடியாது. இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு எப்படி இப்படியோ எடுத்துகிட்டு போவோம். சரி, பேக் டு த டாபிக். இப்போ டைம் இருக்கல, கரெக்டாக ஒரு 2:00 கிட்ட ஆக போகுது. வெளியிலேருந்து வர சவுண்ட்ஸு, இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் தான் நான் இப்போ உட்காந்து ஒர்க் பிளாக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரோட்டில் எப்படி இருந்தாலும் வெஹிக்கிள்ஸ் போயிட்டு தான் இருக்கும், அவங்களோட சவுண்ட் வந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஏதாவது சாஃப்ட்வேர் பார்த்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி நம்மளுடைய ஆடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 5-6 நாள் அது இந்த பிளாகை போடுறதுக்கு. சரி, அதை போட்டோம் சவுண்டு. சரி, ஒரு பேக் டு த டாபிக் என்னென்னா, நான் இருக்கல ஒரு ஃபைட்டர் ஃபிஷ் வளர்த்திட்ருக்கேன். எனக்கு இந்த ஃபைட்டர் ஃபிஷ் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே இந்த ஜாடியிலேருந்து நான் வச்சுருந்தேன். இதை ஏன் நான் மாற்றினேன்னா, இதில் இருக்கல நான் தனியாக தண்ணி வச்சுட்ருந்தேன். என்னாச்சுன்னா, இதில் இருக்கல கொசு வர ஆரம்பிச்சிருச்சு. கொசுவோட அந்த முட்டை போட்டு அந்த குட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. அது இருந்துச்சுன்னா கொசு நம்மளே உற்பத்தி பண்ண மாதிரி ஆகிடும். சரி, அதுக்காக என்ன பண்ணேன்னா, இங்கேருந்து அந்த ஃபிஷ்ஷை எடுத்து இதில் இதில் வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டு அந்த லார்வான்னு சொல்லுவாங்க, சின்ன சின்னதாக இருக்கும், அதை சாப்பிட்ருச்சு. இப்போ இருக்கல சரி, ஜாடி எம்டியாக வைக்க முடியாது. அட் சேம் டைம் இருக்கல எனக்கும் ஃபிஷ் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஒரு 6 மந்த்ஸ்க்கு வளர்த்துவோம், இல்லை 1 இயருக்கு வளர்த்துவோம். அதுக்கப்புறம் போர் அடிச்சு வரும் டோட்டலாக. போர் அடித்து ஒரு கொஞ்ச நாள் கேப் விட்டுருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக ஃபிஷ் வாங்குவோம். அந்த மாதிரி தான் இப்போ என்ன பண்ண, சரி ஒரு ஃபிஷ்ஷு ஏற்கனவே ஒரு ஃபிஷ் இருக்குது, அது போல இன்னொரு 2-3 ஃபிஷ் வாங்கலாம் ஃபைட்ரு, அந்த மாதிரி ஒரு விஷ் இல்லை ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம். அதனால இருக்கல ஒரு ஃபிஷ் வாங்க ஐடியாவில் போகலான்ட்ருக்கேன். இப்போ டைம் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே 2 மணி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எங்க போய் வாங்குனீங்க? எங்கயும் வாங்கல, இங்க தான் வாங்குன. எப்ப வாங்குனீங்க? இப்போதான்டா வாங்குனேன். காசு கொடுத்துட்டீங்களா? நீ வேணுமா? கொஞ்சம் டஸ்டா இருக்கு தண்ணி, அதனால தான் இருக்குல கிளியரா இல்லாம இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இருக்குல அந்த கிளாசஸ் ஃபுல்லா கழுவி நீட்டா தண்ணியை அதுல ஊத்தி அதை கவர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெரைட்டி, கரெக்டான வெரைட்டி எதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இருக்குல்ல எனக்கே தெரியும் என்ன வெரைட்டி. டம்பிள் இருக்கும், ஹாஃப் மூணு, ஃபுல் மூணு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் இது இருக்குல்ல டம்பிள் மாதிரி தெரியுது, ஆனால் ஃபுல்லாக இருக்கையும் ஃபுல்லாக இருக்குது. இது என்னன்னு சொல்லி கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள். எனக்கே இந்த மீன் இருக்குல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இருக்குல்ல அதோட கீழே அந்த ஃபின்ஸ் பக்கத்தில் பார்த்தாலும் ரெட் கலராக இருக்கும், டோட்டல் பாடி இருக்குல்ல ப்ளூ கலரு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் இது செலக்ட் பண்ணேன். ரெட் கலரும் நான் வேறு நிறைய இருந்துச்சு, அது கூட நான் கிளிப்பில் போடுறேன். ஆனால் இருக்கல அதை விட எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த இதோட விலை எவ்வளோ இருக்கும்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கடைசி நான் இருக்கல விலை எவ்வளோன்னு சொல்லி நான் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கிறேன். அது எவ்வளோ நாளுக்கு பேக்கெட்டில் இருக்கோ அவ்வளோ நாளுமே இருக்குல்ல அது சாப்பாடு இல்லாமல் தான் இருக்கும். மீன்ஸ் ஏன்னா இருக்கல இது 1 வீக் இருக்கல நீங்கள் ஃபுட் போடாமல் இருந்தாலும் இதுக்கு ஒன்றுமே ஆகாது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிஷ்ஷு, ரொம்ப நாள் போஸ்ட்னா செத்துனமே தவிர ஒரு 1 வீக்லாம் தாராளமாக இது தாங்கும். ஓப்பன் பண்ணியாச்சுல, அதனால் இதுக்கு ஃபுட்டு கொடுக்கலாம்.